பண்ணுகிற தேவன் அவர். ஓ ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ளவர், ஆண்டவரே நீ கிருபை நிறைந்த தேவன், ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே ஆண்டவரே வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஏழு குத்து விளக்கு நடுவே உள்ளாவுகிற தேவன், எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கு நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. ஓ ரபலா ஷியாந்தார் யாந்தரீமா மாந்தரா. அவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் வீடுகள் எல்லா இடங்களையும் உம்முடைய மகிமையான பிரசன்னம் இப்போதே மூடுவதாக. எல்லா சூழ்நிலைகளையும் மாற பண்ணுவீராக. அவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று எல்லாரும் இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஆண்டவரே ஒரு போதும் எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒரு போதும் மாறாது ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒரு போதும் எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதுவரை எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபலா ஷியாந்தார் யாந்தரே ரிபா மாமா ஷியாந்தார் ராமாலாதி ஆந்தரா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிகளினாலே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே எல்லா கணத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் ஒரு மேலானவர். அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். இருக்கிற இடங்களில் ஆண்டவர் ஸ்தோத்திரத்தினால் அவர் அவரை உயர்த்த ஆரம்பிங்க. அவரை துதிக்க துதிக்க துதிக்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியில் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படியே வலது கரத்தவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னாரு. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. ஓ அந்த பரிசுத்த ஆவியானவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஓ பலவீனமாயிருக்கிறவர்களுக்கு அவர் பலனாயிறங்கிவர் அவர் போதுமானவராயிருக்கிறார். உடைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஓ அவர் நம்மை உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறாரு. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் அப்பா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும் ஆ
ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் ஓரபலஷ்யாந்தரி மமந்தரா ஆவியே மென்மையானவரே மேகஸ்தம்பமே மென்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பரிபோல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 எல்லாரும் இருக்கிற இடங்களில் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் மழையாக பொழியும் ஹல்லேலூயா ஆவியே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையா பிரவேசிக்கும் பெருமழையா பிரவேசிக்கும் உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே திரும்ப சொல்லுங்க யுத்தங்கள் யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே சொல்லுங்க யுத்தங்கள் செய்பவரே
யோர்தானை பிளந்தவாரே பெருமழையாய் பிரவேசிக்கும் பெருமழையாய் பிரவேசிக்கும் உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் கைகளை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ வண்ணாந்தரமா இருக்கும் நம் வாழ்க்கையில அவரே பரிசு தாவியானவராய் மழையாய் நம்மை வண்ணாந்தர வாழ்க்கையை செழிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா ஆவியே ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்த போது 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் மாறவில்லை. அவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். ஓ நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் செழிக்க செய்ய ஆவியே ஆவியே மழையாக பொழியும் கரங்களை உயர்த்தி ஆவியே தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் காய்ந்து போன வண்ணாந்தரத்தை போல ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல தேவைகள் மத்தியில் ஆண்டவரே வேலைகளை இழந்து குடும்பம் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதம் மழையை இப்போதே ஒவ்வொரு குடும்பங்களின் நீர் ஊற்றுவீராக. ஓ ராபாலா சியாந்தரே அம்மாந்தரா ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஆவியே ஆவியே இயேசுவின் நாமத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தீரே. இப்போது எம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதே ஆவியானவர் ஆண்டவர் எம்முடைய பிள்ளைகளையும் 100 மடங்கு அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் சொல்லுவோம் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் சத்தமாய் ஆவியே இப்பொழுதே வானங்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஓ ராபா காஷ்யாந்தரா உபாகமம் 1 11 வசனம் சொல்லுகிறது நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் ஓ 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வண்ணாந்தர வாழ்க்கையை இப்போதே நீ செழிக்க பண்ணுவீராக. சத்தமாய் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் இருக்கிற இடங்கள் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே சொல்லுங்க ஆவியே எல்லா இருள்கள் மாறட்டும் அப்பா. ஓராபாலாந்தரையாந்தரே இருள் மாறி வெளிச்சம் உண்டாகட்டும் ஆவியே. ஓராபாலாந்தரே மாமாந்தரா வாய்களை திறந்து சொல்லுங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுங்கப்பா. ஆவியே சீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலைகளையும்
அவர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தவர் எடுத்து போட்டு உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய போகிறார். ஆவியே ஆவியே உசுக வாழ்வு, ஓ அது சீக்கிரத்தில் அது துளிர்க்கும் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் பணியை பொய்து உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு துளிர்வை கத்தர் கட்டளையிட போகிறார். கைகளை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. எல்லார கரங்களை தட்டி ஓ அந்த பரிசு தாவியானவர் எல்லாரும் மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே உள்ளங்கை மேகம் எழும்பி தேசத்தில் ஒரு பெரிய மழையை கொண்டு வந்ததை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒன்னாந்தரத்தின் மேல ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான மழையை எங்கள் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே பொழிந்தருளுவீராக. சீக்கிரமா ஆண்டவரே எங்கள் சுக வாழ்வு துளிர்க்க செய்வீராக. சீக்கிரமா எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் கட்டி எழுப்புவீராக. தகப்பனே பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர், நீர் எங்களை நடத்துகிற தேவன். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம மகிமைப்படுவதால் ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது உம்மை ஆராதிக்கும் போது ஒவ்வொரு கூடாரத்திலும் உம்முடைய கிருபைகள் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீ நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சீக்கிரமாய் ஆண்டவர்கள் சுக வாழ்வை அவர் மீண்டும் துளிர்க்க செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் அவர் ஊற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சீக்கிரத்தில் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி உங்கள் தேவைகளை அவர் சந்தித்து ஆண்டவர் உங்களை போஷித்து வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரே எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், ஆமேன் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? புதிய ஏற்பாட்டில் மத்தையில் நம்ம வாசிக்கிறோம், 100 ஆடுகள் உண்டு, அதில் ஒரே ஒரு ஆடு தொலைந்து போன போது மெய்ப்பன் மீதி இருக்கிற 99 ஆடை விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை அவர் தேடி கண்டுபிடித்து அவர் தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தாராம். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய தோள்கள் மேலே நாம் இருக்கும்போது, அவருடைய தோள்கள் மேலே நாம் சாய்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போதும் கவலை என்பதே இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் நம்மை தூக்கி அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது எழுதுகிறார், நம் மரண இருளில் பள்ளத்தாக்கில் என நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே நீரின் எனக்கு தஞ்சமாக இருக்கிறீர், உம்முடைய கோளும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் நக்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன்
என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயீரே என்னும் தேவன் தேவைகள் யாரும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. நம் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால கைந்திட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்னும் தேவன் தேவைகள் யாரும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோம் யெகோவா ஈரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீர். கைகளை தட்டி சொல்லுவோம் யெகோவா ஈரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே
நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. சொல்லுகள் தேர்வுகளின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் சொல்லுங்க என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் நெருக்கத்திலே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தரு. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம், யெகோவா ஈரே என்ற தேவன். அவர் ஆபிரகாமின் தேவனும் அவர் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறார். இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். சொல்லுங்கள் யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவர். யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34:5 இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் நம்முடைய முகங்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் பிரகாசிக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பாருங்க, அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாய், ஓ இந்த சாயங்கால நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க மொபைல் போன்ல இதை பார்த்துட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க லேப்டாப்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். எந்த விதத்தில் இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா.
அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்படவே இல்லை. அவர் சமூகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்படவே இல்லை. ஓ ஹல்லேலூயா! உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுவோம், நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைகளை தட்டி சொல்லுவோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோர் நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு இருக்கிற இடங்கள் எல்லாரும் சேர்ந்து உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. சொல்லுங்க, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு ராஜமாயா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. திரும்ப சொல்லுவோம், இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோர் நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை,
உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. சத்தமாய் சொல்லுவோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. சொல்லுக, உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், உமது முகம் நோக்கி. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் உமது திருநாமம் சொல்லுங்க கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலநீர், ஏழைகளின் பலநீர், எளியோரின் நம்பிக்கை நீர், ஏழைகளின் பலநீர், எளியோரின் நம்பிக்கை நீர். திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். சொல்லுங்க, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என் ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. தேடி வந்தோரை கைகளை தட்டி நம்பினோரை நீர் மறப்பதில்லை. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தால் இருக்கிற இடங்கள் அவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. சாந்தரே மாந்தரமாம் சொரோ. கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. சொல்லுங்க, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா,
இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, கைகளை தட்டி இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. சொல்லுவோம் இக்கட்டில் துணை நீரே, இருளில் கைகளை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து இருள் நீக்கும். பாடுவேன் மகிழ்வேன், அவர் வெளிச்சமாயிருக்கிறாரு. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம், பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 தகப்பனே உமக்கு நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் சொல்லுவோம், அப்பா சமூகத்தில் கல்வாரி சிலுவை கல்வாரி சிலுவை நான் இசாபங்கள் உடைந்ததையா சொல்லுங்க. கல்வாரி சிலுவை நான் இசாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்துக்கு எல்லா சாபங்களும் இப்போது ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஓ ஹல்லேலூயா. எல்லா சாபமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே சாபங்களை முறிப்பீராக. நன்றி. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓ ராபகாஷ்யாந்தரே மாந்தரா. உங்கள் குடும்பங்களை விட்டு இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால உங்கள் கட்டுகள் இப்போது உடைக்கப்படுகிறது. உங்கள் திருமண தடைகள் உடைக்கப்படுகிறது. கைகளை தட்டி சொல்லுவோம், சாந்தரா மாந்தரா. ஆமே. நன்றி 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 நன்றி. கைகளை தட்டி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. கல்வாரி கல்வாரி செலுவையினா இசாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி செலுவையினா இசாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு ராத்திரி ஆண்டவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, உமக்கு நன்றி நன்றி. ஓ ரபாஷ்யாந்த ரமாந்தியாந்தரே. நன்றி
ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து கைகளை தட்டி நன்றினு சொல்லுங்க. விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பலவீனமான சாபங்கள் விலகி ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஓ ஹல்லேலூயா! எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! பலவீனமான கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எல்லா வியாதிகள் இப்பதை குணமாய் கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. ஓ ஜீசஸ், மை உயர்த்துகிறோம் சதராமாதியாந்தரே. உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கிற வேளையில் எங்கள் சாபங்களை எல்லாம் நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. எல்லா தலைமுறை சாபங்களும் உடைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா! ஆண்டவரே, எல்லாருடைய ஜெபங்களையும் நீர் கேட்டு இப்போதே அற்புதங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக எல்லார கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபாலியாந்தரே, ரிபாலியாந்தரமாந்தோரோ. அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாரும் உள்ளங்கால் படியிட்டு ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் என் தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஓ ஹல்லேலூயா! எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் நீடுமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் நீடுமிருந்தே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. சொல்லுங்க. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாவே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. கண்களை மூடி
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன் காளை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் ஊரங்கா என் காளை தள்ளாட ஒட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பாகள் உறங்காரே இஸ்ரவேலை ஓ ஹல்லேலூயா ரப்பாகள் உறங்காரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன் நம்பிக்கையோடு சொல்லுங்க எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே சொல்லுங்க அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சொல்லுவோம் அஞ்சிடே அஞ்சிடே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்களும் எழும்பினால் என் இயேசு என்னோடு இருக்கிறா அஞ்சிடே ரெண்டு கரங்களை உயர்த்தி அஞ்சிடே மலை போல தேவைகள் இருந்தால் ஓ இயேசு ஒரு போது நம்மை கைவிடாதவர் கைகளை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா ஒருவேளை பல சூழ்நிலைகள் நம்மை பயமூற்றி கொண்டிருக்கலாம் பல தடைகள் நம்மை பயமூற்றி கொண்டிருக்கலாம் சில சத்துருக்கள் சில மனிதர்களாய் எழும்பி நம்மை பயமூற்றி கொண்டிருக்கலாம் ஒருவேளை மலை போல இருக்கிற தேவைகள் கடங்காரர்கள் உங்களை பயமூற்றி கொண்டிருக்கலாம் இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி சொல்லுங்க விசுவாசத்தோட சொல்லுங்களேன் நிச்சயமாய் ஆண்டவர்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு கடைசி இரண்டு கைகளை உயர்த்து அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதா சொல்லுங்க அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதா கடைசியை ஒரே ஒரு முறை சொல்லுவோம் அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுராஜா ஆணங்களும் உம்மை துதிக்கிறோம் அப்பா நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நல்லபடியாக ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே உமக்கு நாங்கள் கோடான கொடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் செலுத்துகிறோம் தேவ பிள்ளையே
கைகளில் வேத புத்தகத்தை நீங்க வைத்திருப்பீங்க. ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம், 12வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை, ஒரு 2-3 வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போக போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் 238வது பக்கத்தில் புதிய ஏற்பாட்டில் 12வது அதிகாரம், ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 4 வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார் நுழைய போகிறோம். 238வது பக்கத்தில் இருக்கிறது 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோர்களுக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுக்குரிய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாராம். அவருடைய சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாராம். இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆவிக்குரிய வரங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி தேவ பிள்ளையை இந்த புதன்கிழமையில வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏன் இங்கு நின்று ஓ மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறமா போலவும், அவருடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிற தேவனுடைய பிள்ளையை இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி இந்த ஆவிக்குரிய வரங்களை எனக்கு கொடுங்கப்பா, இந்த ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்து கர்த்தா உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க என்று கேட்போமா? அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அந்த கைகளிலே கால்களில் ஆணைகள் கடவப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, தேவனே இப்படிப்பட்ட வரங்கள் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட நண்பர்கள் இப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க என்று கேட்போமா? ஓ கதரி ஜபி சகோதரா, கதரி ஜபி சகோதரியே, இந்த மைக்கில இருந்து வருகிற சத்தம் இல்ல, உன்னுடைய இருதயத்தில இருந்து வருகிற சத்தத்தை இந்த தேவனாகிய கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஏதாவது ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். இனி இயேசு ராஜா செய்ய போகிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் இல்லை என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தன என்று தேவனாகி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அவரையே நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரம் நன்றபடியாக ஆராதித்தோம், இது உங்களுடைய ஜப வேலை என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இந்த ஜப வேலையில நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய வீடுகளில கர்த்தருடைய ஆவியானவர் செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு ராஜா உங்களுடைய உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சைகளை கர்த்தர் பார்த்து இருக்கிறார். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆவிக்குரிய வரங்களுக்காக கெஞ்சி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, வேதத்தில் இருக்கிற இந்த 9 வரங்களும் செயல்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய திருச்சபையில செயல்படுவதாக ராஜா. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற போதகமார்கள், எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற மூப்பர்மார்கள், எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் கொடுத்து உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏனோ தானோ என்று நாங்கள் இல்லாதபடிக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் துதிக்க, இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க, இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் எய்கிற
எல்லா அக்னி அஸ்திரங்களையும் நாங்கள் அவித்து அதன் கிரியைகளை சுட்டரிக்கத்தக்க வகையில் எங்களுடைய ஜபங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்படி அப்படி அக்னியை கர்த்தரங்களுக்கு கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை கர்த்தரங்களுக்கு கொடுங்கப்பா ஒரு மனிதனை பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்டவன் என்பதை ஓ தேவனே நாங்கள் பகுத்தறிய கர்த்தர் அப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக பிசாசுகளை துரத்துகிற வரங்களை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே ஓ உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு பிடிக்காத ஏதாவது ஓ சிந்தனைகள் உமக்கு பிடிக்காத கசப்புகள் உமக்கு பிடிக்காத வெறுப்புகள் உமக்கு பிடிக்காத ஏதாவது கிரியைகள் எங்களிடத்தில் இருக்குமேயானால் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா எடுத்து போடுங்க உம்முடைய கிருபையினால எங்களை முடிசூட்டுங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓ வானங்கள் திறக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கி வருவார்களாக இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஓ தேவனை எல்லா பிள்ளைகள் வீடுகளிலும் ராஜா தேவனுடைய அக்கினி இறங்குவதாக ஒரு சங்கார தூதனும் அவருடைய வீடுகளை நெருங்காதபடிக்கு கர்த்தர் அக்கினி மதிலாய் நீ இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர் இருக்கிற தெருக்களில அவர் இருக்கிற பகுதிகளில கர்த்தர் சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளை நீ மாற்றுவீராக உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே இயேசு ராஜா உம்மை போல சுபாவத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க மன்னிக்கிற சுபாவம் மன்னிக்கிற சுபாவத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே ஓ தேவனே ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுங்கள் என்று சொன்னீரப்பா அப்படிப்பட்ட சுபாவத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுங்க இயேசப்பா உம்மை போல எங்களை மாற்றுங்க இன்றைய வேத பாட வகுப்பில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபை நேருக்குள்ளார இணையதளத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே அந்த யூடியூப்ல வந்து அந்த சேட்ல எவ்வளவோ பிள்ளைகள் ஜபிக்க ஜபிக்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே அந்த எல்லா சேட்டையும் ஆண்டவரே உம்முடைய பாதபடி நாங்கள் வைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் கதாதாமை எல்லா விதமான ஜப குறிப்புகளுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பீராக இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக இன்றைக்கு அதிசயம் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று சொன்னீரப்பா இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் தரித்து நடவாமல் நாங்கள் விசுவாசித்து நடக்க கர்த்தரங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த சிலுவை நீளுக்குள்ளார நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாமே பொறுப்படுப்பீராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலேலூயா ஹலேலூயா கர்த்தரம் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார் இந்த வேதப்பாட வகுப்பில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாஸ்டர் ராஸ்பான் ஜெபத்ரே அவருடைய சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவே இந்த இணையதளத்தில் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இணைத்திருக்கிறார் ஏதோ ஒரு அதிசயங்களை செய்ய ஏதோ ஒரு அற்புதங்களை செய்ய ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் காத்துக்கொண்டிருங்க இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து அவருடைய நாமத்தை அவர் புதுப்பிக்க போகிறார் அவர் உயர்த்த போகிறார் தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில் வீட்டில் இருக்கிறார் அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடினால நீங்கள் எங்கு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்துல பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு பெரிய ஒரு நிச்சயம் நம்முடைய ஆஸ்பான் ஜெபத்ரி அவங்க நம்முடைய போதகர் ராஸ்பான் ஜெபத்ரி அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு வருகிறாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து அந்த வார்த்தையை அடுத்த புதன்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் அவர்கள் கொண்டு வருவாங்க ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் அதற்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் சாம் ஜபத்ரி அண்ணன் அவர்கள் பேசின அவருக்கு ஒரு நிறைய வருடங்களுக்கு முன்பதாக பேசின ஆவிக்குரிய வரங்களை பற்றி வேதப்பாட வகுப்பை இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம் கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதித்து அந்த ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட போகிறார் ஒரு ஒரு வார்த்தையும் வருகிற பொழுது அந்த வார்த்தை எனக்கு வருகிறது என்னுடைய குடும்பத்துக்கு வருகிறது என்னுடைய தொழிலுக்கு வருகிறது என்று அதை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் ஆவிக்குரிய வரங்கள் நிறைய ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் சாம் ஜபத்ரி அண்ணன் அவர்கள் நிறைய
சொல்லியிருக்கிறாங்க. இந்த முக்கியமாக இந்த பேசின இந்த செய்தி ஒரு சிறப்பு செய்தியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பிக்கிற செய்தியாக, முக்கியமாக நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு செய்தியாக இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களிடத்தில் வரப்போகிறது. அந்த வார்த்தைக்காக நீங்கள் மிகவும் அதிகமாக நீங்கள் ஜெபித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஜெபத்தோடும் இருங்க, ஸ்தோத்திரத்தோடும் இருங்க. கையில் வேத புத்தகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. முடிந்தால் கையில் ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொண்டு பேனாவை எடுத்துக்கொண்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் விலையேற பெற்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வருகிற பொழுது நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை சொல்லி நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன சாம் ஜபத்ரி அவர்களை பேசின நல்ல ஒரு வீடியோவை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இன்றைக்கு ரெண்டு வசனங்களை நான் முதல்ல வாசிக்க விரும்புகிறேன். 1 Corinthians 12:1 இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 Corinthians 12:1 அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆவியின் வரங்களுக்கென்று 2 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். 1 Corinthians 12 முழுவதும் ஆவியின் வரங்களை பற்றி, அதுக்கு அடுத்த அதிகாரம் ஆவியின் கனிகளிலே சிறந்த அன்பை பற்றி 1 Corinthians 13 எழுதியிருக்கிறார். 1 Corinthians 14 ஒவ்வொரு வரங்களையும் திரும்பவே எடுத்து எழுதி வரங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும், என்னென்ன காரியங்களை கவனிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். நீங்கள் ஆவியின் வரங்களை பெறுவதற்கும் பெற்றதை எடுத்து பயன்படுத்துவதற்கும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கும் இந்த 2 விடாமல் படித்து கொண்டே வாருங்கள். இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், இந்த வரங்கள் மேல ஒரு தாகம், ஒரு வாஞ்சி, ஆண்டவருக்காக நான் எதையாயிலும் செய்யணுமே, உலகத்தில் வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ரட்சிப்பை எனக்கு கட்டளையிட்டு தன்னுடைய பிள்ளையாய் மாற்றின அவருக்காக நான் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும். வேதத்தில் யாருக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தால், தாகமும் வாஞ்சியும் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். விரும்பாத இடத்துல ஆண்டவர் ஒரு நாளும் வரங்களை போய் திணிப்பதில்லை. ஆனால் வாஞ்சி உள்ளவர்களை வந்து தேடி வந்து அவர்களை கொடுக்கிறார். இந்த வரங்களை எல்லாம் பரிசுத்தாவியானவர் நமக்கு தந்தருளுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு திராட்சை செடியாய் இருக்கும் போது நாம் அவருடைய கொடிகளாய் இருக்கிறோம். திராட்சை செடியில் என்ன சாறு இருக்கிறதோ இடைவிடாமல் அந்த கொடிகளுக்குள் சென்று கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவோடு நாம் விடாமல் தொடர்ந்து இணைந்திருந்தால், எப்படி செடியோடு கொடி இணைந்திருக்கும் போது
கொடியில் உள்ள உச்சிதங்களெல்லாம் சாரெல்லாம் கொடிக்குள்ள இறங்குகிறதோ அதே போல இடைவிடாமல் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து நமக்குள்ள அந்த தெய்வீக வல்லமை ஆவின் வரங்கள் இறங்கி வரும்போது ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். தேவனோடு உள்ள ஆழமான ஐக்கியம் வரங்களை பெற்றுக்கொள்ள அவசியமாக இருக்கிறது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிப்பதற்காக ஆலயத்துக்குள்ளே அவசரமாய் வந்தேன் என்றால் என் நேரம் வந்துவிட்டது. அந்த கேட்டுக்கு வெளியில் ஒரு சகோதரி ஒரு 25 அல்லது 26 வயது இருக்கும். முகத்தை பார்த்தால் பேய் அறைந்தது போல இருக்கிறது, ஒரு சோகம் இருக்கிறது, ஒரு துயரம் இருக்கிறது, வாடி இருக்கிறது. அவள் என்னை பார்த்த ஐயா என்று கூப்பிட்டாள். நான் அவசரத்தில் வந்தபடினால் ஏமா வெளியே நிற்கிற வா உள்ளந்து உட்கார என்று சொன்னேன். அவள் ஐயா ஒரு நிமிடம், எனக்கு பயங்கரமான எய்ட்ஸ் நோய், நான் செத்து கொண்டிருக்கிறேன். ஒரு மருத்துவர் ஏலிம் சபைக்கு போனால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்ற விலாசத்தை எனக்கு கொடுத்து விட்டார். அந்த டாக்டரால் என்னை குணமாக்க முடியல. வேதம் சொல்லுகிறது மரணத்துக்காக நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. நான் சொன்னேன், ஊழியை உள்ளே வந்து உட்காருங்கள். அவள் சொன்னாள், இந்த நோயாக இருக்கிறனால எனக்கு உள்ளே வர விருப்பமில்லை, பயமாக இருக்குது. அந்த வாசலில் நின்றே ஜபம் பண்ணினேன். ஒரு வாரமாகவில்லை, மதுரையிலே நான் பேச வேண்டியது இருந்தது. கூட்டங்கள் முடிந்த பிறகு அங்கேயும் ஏதோ ஒரு டாக்டர் ஒரு இளம் பெண்ணை கொண்டு வந்தார். அவளுக்கும் 30 அல்லது 31 வயது இருக்கலாம். கைகளை வைத்து பாரத்தோடு ஜபம் பண்ணினேன். அவள் அப்படியே சரிந்து மயங்கி விழுந்தாள். திரும்பவும் தூக்கி எடுத்தேன். இந்த சரீரம், என் ஆண்டவர் உருவாக்கிய சரீரம், இயேசு நோயே உனக்குள்ள இருக்க அதிகாரம் இல்லை. இந்த நோயை குணமாக்க என் ஆண்டவர் சிலுவையில் எவ்வளவு ரத்தம் சிந்தினார், எவ்வளவு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இந்த சரீரம் என்னுடைய ஆலய என்னுடைய ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கும் போது பிசாசே, இயேசு நோயை கொண்டு வந்த சத்ருவே, நீ உள்ளத்தில் இருக்கக்கூடாது. என் ஆண்டவருடைய வாசஸ்தலம். மறுபடியும் கீழே விழுந்தார். ஆண்டவரே, உங்களை குணமாக்குவேன் என்று எவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு தழும்புகளை உன் மேலே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், மனமிறங்கி குணமாக்கும். ஒரு 5 தடவை திரும்ப திரும்ப அவளுக்காக ஜெபம் பண்ணேன். சென்னை வந்துவிட்டேன். 2 மாதம் கழித்து அந்த டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இப்போ அவளுக்கு எங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணதில் அந்த ஏஸ் நோய் கூரே இல்லை, ஆண்டவர் குணமாக்கினார். ஆண்டவருடைய நாமத்தில் ஜனங்களை விடுதலையாக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஸ்தானாபதியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாக, அவருடைய வாரிசுகளாக, அவருடைய சுதந்திரங்களாக ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னாலே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று
ஆண்டவர் அவளோடு எதிர்பார்க்கிறார். அவர் 3.5 ஆண்டு காலங்கள் பூமியிலே தேவையுள்ள மக்களை பார்த்து மனதுருகி ஓடி ஓடி போய் அவர்களுக்கு அற்புதம் செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். எவ்வளவு அற்புதங்கள்! ஆனால் அவர் பரலோகத்துக்கு போகும்போது அவருடைய உள்ளத்தில் ஏக்கம், நான் செய்த கிரியைகளை யார் தொடர்ந்து செய்வார்கள்? பிதா என்னை வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு சிறையிருப்பை கூற, குருடருக்கு பார்வையளிக்க அவர் என்னை அனுப்பினாரே, இந்த வேலை யார் தொடர்ந்து செய்வார்? யோவான் 14:12 இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். எல்லா ஆவியின் வரங்களுக்கு பின்னால விசுவாசம் என்கிற வல்லமை இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன். நாம் ஒரு அடிப்பாட்டத்தில் இருக்கும், இயேசு செய்த கிரியைகளை நம்ம நினைத்து கூட பார்க்கறதில்லை, அந்த அளவுக்கு நாம் உயர்வோம் என்று எண்ணுகிறதும் இல்லை. ஆனால் அந்த அவிசுவாசத்தை உடைத்து இயேசு சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வைத்து எனக்கு ஆவியின் வரங்களை கொடுத்தால் நான் தாழ்மையோடு நடந்து கொண்டு இந்த தேவையுள்ள மக்களுக்கு விடுதலை கொடுப்பேனே, கேன்சர் நோய் உள்ளவர்களுக்கு குணமாக்குதலை சொல்லுவேன். எவ்வளவு மக்கள் உண்மையான தெய்வன் யாரு, எங்கே விடுதலை கிடைக்கும்? அசுத்த ஆவிகளினாலும் பிசாசு போராட்டங்களினாலும் செய்வினைகளினாலும் வாடி, ஐயோ யாரிடத்துல போனா எனக்கு விடுதலை கிடைக்கும்? இருளிலே புழுக்களை போல நெளிந்து வெளிச்சத்துக்காக இயங்குகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்? ஆண்டவருடைய அபிஷேகத்தின் காரணம் என்ன? அப்போஸ்தலர் 10:38 அவர் சொன்னார், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராகவும். பிசாசின் பிடியிலே சிக்குண்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராகவும் சுட்டித் திறந்தார். இந்த இயேசுவினுடைய கைகள் நீங்கள் தான். அவருடைய இருதயத்திலிருந்த அதே மனதுருக்கம் உங்களுடைய இருதயத்திலும் வரும்போது, அவரை அபிஷேகம் பண்ணின அதே ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணும்போது, ஆண்டவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். ஆண்டவர் 3 பேரை மரித்தோரிலிருந்து எழுப்பினால் நீங்களும் மரித்தோரிலிருந்து ஜனங்களை எழுப்புவீர்கள். 3 பேரோட நின்று விடாங்க, அது ஆண்டவருடைய வாஞ்சி. இன்னும் நீ பெரிய காரியங்களை செய்யணும். 30 பேரை உயிரோடு எழுப்பணும், 300 பேரை உயிரோடு எழுப்பணும், 3000 பேரை உயிரோடு எழுப்பணும். அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தையை சொன்னார், உண்மையாய் நீ என்னை விசுவாசிப்பாய், ஆனால் உன்னோடு நான் இணைந்து கொள்ளுவேன். ஏனென்றால் என்னுடைய ராஜ்யம், என் ஆண்டவருடைய ராஜ்யம், என் பிதாவினுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும்படி உனக்கு நான் ஆவியின் வரங்களை கொடுக்க விரும்புகிறேன். சாத்தான் அவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய தேசத்திலே ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு மனித தெய்வங்களை, சாய்பாபா போன்று, மேல் மருத்துவர் போன்ற ஆட்களை வைத்து போலியான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். குட்டி சைத்தான்களை வைத்து எவ்வளவு மந்திர ஜால வித்தைகளை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்குள்ளே ஒரு குறி சொல்லுதலின் ஆவி வந்து போலியான அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அநேகரை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு அதிக வைராக்கியத்தோடு அபிஷேகத்தாலும் வரங்களாலும் நிரம்பி ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகத்தின் முடிவின் எல்லைக்கு வந்துவிட்டோம், சரித்திரம் முடிகிற நேரத்துக்கு வந்துவிட்டோம்.
இனி ஒரு தலைமுறை பூமியில் எழும்புமா என்பது சந்தேகத்துக்குரிய நேரத்துக்கு வந்துவிட்டோம். கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பின்மாறி அபிஷேகத்தை தேசம் எங்கு ஊற்றி கொண்டு இருக்கும் போது நாம் அதை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, எழுந்து பிரகாசிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். நம்முடைய தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். பிதாவானவர் மனு குலத்துக்கு ஒரு பெரிய நன்கொடையை, ஒரு ஈவை, ஒரு வரத்தை, ஒரு கிஃப்டை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனு இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வரங்களிலும் பெரிய வரம், ஈவுல பெரிய ஈவு, கிஃப்ட்ல பெரிய கிஃப்ட் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு கிஃப்ட் கொடுத்தார். இயேசுவின் ரத்தம் ஒரு பெரிய கிஃப்ட், இயேசு தருகிற ரட்சிப்பு ஒரு பெரிய கிஃப்ட், அவர் தருகிற நித்திய ஜீவன், அவர் தருகிற சமாதானம், சந்தோஷம் ஒரு பெரிய. அவர் கொடுத்த மாபெரும் ஈவு பரிசுத்த ஆவியானவர். பிதாவானவர் குமாரனை ஈவாய் கொடுத்தார். குமாரன் தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிட்டு ஈவாக கொடுத்தார், இரத்தத்தை ஈவாக கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார், சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஏகப்பட்ட அவர் மூலமாய் கிடைத்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆவியானவரிடத்திலிருந்து பரிசுத்த வாழ்க்கை, ஆவியானவரிடத்திலிருந்து வல்லமை, ஆவியானவரிடத்திலிருந்து அக்கினி, ஆவியானவரிடத்திலிருந்து ஆவியின் வரங்கள், ஆவியானவரிடத்திலிருந்து 9 ஆவியின் கனிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இது ஆவியானவருடைய காலம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவும், தாகமாயிருக்கிறவனுடைய உள்ளத்தில் ஆறுகளை நான் புறப்பட பண்ணுவேன். வாஞ்சியோடு அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவருக்கான எதையாயிலும் செய்யணும், ஆண்டவரோடு ஆழமான ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவரோடு. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஆவியின் வரங்களை தருவார். உங்களுக்கு வரங்களை கொடுக்காமல் வேறு யாருக்கு அவர் கொடுப்பார்? நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? பழைய ஏற்பாட்டில் எலியா மேலிருந்து ஆவியின் வரங்களால் கவர்ச்சிக்கப்பட்டு ஒரு மனிதன் தன்னுடைய வயலை, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 12 ஏர்போட்டி வயலில் உழுது கொண்டிருந்தவர் அந்த ஏரை முறித்து அந்த மாடுகளை அடித்து ஒரு பிரியாணி போட்டுவிட்டு எலிசாவை பின்தொடர்ந்து வந்தார். அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 14 ஆண்டுகள் ஒரு அடிமையை போல, எஜமானுக்கு ஒரு வேலைக்காரனை போல, ஒரு குருவுக்கு ஒரு சிஷ்யனை போல 14 ஆண்டுகள் வேலை செய்தாராம். ஆனால் அவருடைய இருதய துடிப்பு, இவர் மேல் இருக்கிற ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் எலியா எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்தது. எலிசாவை கூப்பிட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? எலிசா ஒரு நிமிடம் கூட யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. உடனே கண்ணீர் என்று சொன்னார், உண்மையில் இருக்கிற ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் எனக்கு வேணும். ஏலியாவுக்கு கொடுக்க பிரியம் இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. என் அளவு நீ கேட்டா பரவாயில்ல, என்ன 2 மடங்கு கேட்கிற? என்ன குருவை மிஞ்சின சிஷ்யனா பார்க்கணும்னு விரும்புறியா? என் அளவு கேளு, தாரேன். எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தால் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சு 2 மடங்கு கேட்கிறியப்பா, 10 மடங்கு தாரேன். ஆண்டவருக்கா ஊழியம் செய்,
அப்படி சொல்ல மனம் இல்லை. எடுத்துக்கொள்ளப்பட்டா அப்போ அத்தனை வருஷம் 14 வருஷம் வேலை செய்திருக்கிறாரு. அவருடைய பேரே எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசான் தான் பைபிள் எல்லா இடமும் வருகிறது. வரங்கள் பெறுவதற்கு ஒரு விடாமுயற்சி அவசியம். ஆகவேதான் எலியா எங்கே போனாலும் அவரை பின்பற்ற வேண்டும், வரத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அதே ஆசையில் முதல்ல கில்கால் போ ஆண்டவர் போய் சொல்றார், நீ இங்கே இரு, நான் அங்கே இருக்க மாட்டேன், உங்க கூட வருவேன். ஆண்டவர் என்னை எரிகோ போக சொல்றார், நானும் எரிகோ வருவேன். பெத்தேல் போக சொல்லுகிறார், நானும் பெத்தேலுக்கு வருவேன். யோர்தானுக்கு போக சொல்லுகிறார், யோர்தானின் சமவெளியில் ரெண்டு பேரும் நின்று கொண்டு இருக்கும் போது எலியாவை வரவேற்பதற்கு அக்கினி ரதமும் குதிரையும் இறங்கி வந்தது. காரணம், எலியா தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய அக்னியால் நிரப்பி கொண்டவர். ஆகவே இந்த உலக ஆகவே இந்த அக்னி ரதத்தை குறித்து கவலைப்படாமல் அது மேலே ஏறினார். ஒரு சுழல் காற்று அப்படியே அந்த ரதத்தை தூக்கி சென்றது, பரலோகத்துக்கு போய்விட்டார். போகும்போது எலியா பரலோகத்தை பார்த்து அழுது அழுது சொல்லுகிறார், என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் வீரர்களுமாய் இருந்தவரே, புலம்பி கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் நடந்தது. உயர போய்கொண்டிருந்த எலியா மேலுள்ள சால்வை அப்படியே கீழே விழுந்தது. ஆகாயத்தில் வருகிறதை பார்க்கிறார். இந்த சால்வை அப்படியே காட்டில் ஆடி ஆடி கீழே இறங்குகிறது. தூரத்தில் நிறைய தீர்க்கதரிசி புத்திரர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த நேரம் ஓடி போய் இந்த சால்வை பிடித்தாரோ, ஒரு பயங்கர பலத்த அபிஷேகம் வல்லமை அந்த நிமிடம் முதல் ரெண்டு மடங்கு ஆவியின் வரம் எலிசா மேலே இறங்கிவிட்டது. சில ஆலயத்துக்கு வருகிறீர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களை சந்திக்கிறீர்கள், அவர்களோடு ஆழமான ஐக்கியம் வரும்போது, அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் மேல் என்ன ஆவியும் வரம் இருக்கிறதோ அது தானாகவே உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஆவின் வரங்களை பெறணும்னா தேவனுடைய ஊழியக்காரர்களோடு, விசேஷமாய் வரம் பெற்றவர்களோடு, சபையோடு ஒரு ஆழமான ஐக்கியம். இரண்டாவதாக, நீங்கள் ஆவியின் வரங்களை பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் எது மேல உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறதோ அதை பார்த்து தான் ஆவியின் வரங்களை கொடுப்பார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு போய் வியாதியஸ்வர் மேல் கை வைத்து வாரத்தோடு ஜெபித்து பாருங்கள். ஒரு மாதம் நீங்கள் தினந்தோறும் போய் ஜெபம் பண்ணி உங்களுடைய பேர் எழுதி வீட்டில் வைத்து இந்த வியாதியை சுகமாக்கணும், ஆஸ்மா நோய் உள்ளவங்களை சுகமாக்கணும், இந்த டயபெட்டிஸ் நோய் உள்ளவங்களை சுகமாக்கணும், இந்த பிபி எல்லாம் கத்தர் மாற்றணும், கொலஸ்ட்ரால கத்தர் அர்த்தமாக்கணும், எல்லா வேதனையிலிருந்து அவர்களுக்கு ஒரு வாரத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க உங்களை அறியாமலேயே எந்த கரங்களை வியாதியஸ்வன் மேல் வைத்து நீங்கள் ஜெபித்தீங்களோ அந்த கரத்தில் அந்த சோமளிக்கிற வல்லமை தானாய் வந்துவிடும். பிசாசு பிடித்தவர்களுக்காக, செய்வினையில மாட்டிக்கொண்டவர்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும் போது உங்களுடைய கைகளில் அந்த வல்லமை இறங்கி வந்துவிடும். நான் வெறும் ட்ரெயினில் டிராக்டர் கொடுத்து கொண்டு இருப்பேன், மாதக்கணக்காக வருஷக்கணக்காக காலையில் 6:00 ஏழு மணி வரையிலும் தாம்பரம் வரைக்கும் போவேன், பீச்சு வரைக்கும் போவேன், டிராக்டர் கொடுப்பேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு அற்புதம், டிராக்டர் கொடுக்குறேன், யார் மறு கையிலேருந்து அந்த டிராக்டர் வாங்குறாங்களோ சர் என்று ஒரு தேவனுடைய வல்லமை வாங்குறவங்க மேலே போக ஆரம்பித்தது. அதை ஒவ்வொரு நாளும் உணர ஆரம்பித்தேன். அந்த எந்த டச் பண்ணால் போதும் கர்த்தருடைய வல்லமை கடந்து போகும். ஆவியின் வரங்கள் ஆண்டவர்களுக்கு தரணும்னா எதுல உங்களுக்கு பாரம் இருக்கிறதோ அதையே ஆண்டவர் ஆவியின் வரமாக்கி தருவார். மூன்றாவதாக, வரங்களை அறிந்து கொண்டு அதற்காக
உபவாசம் பண்ணி பரலோக கதவை தட்டி உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். என் கைகளை கொண்டு அற்புதங்களை செய்தால் ஜனங்கள் உன் பக்கமாய் வருவார்களே. உபவாசமும் ஜெபித்த ஜெபி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் அந்த வரத்தை தருவார். கொரிய தேசத்து போதகரான பால் யாங்கிச்சோ அமெரிக்க தேசத்துக்கு போனார். பாவம் பெருகின இடங்கள் பக்கமாய் போனார். எங்க பார்த்தாலும் சூதாட்டம், எங்க பார்த்தாலும் நைட் கிளப், எங்க பார்த்தாலும் ஆபாச நடனம். அமெரிக்காவை குறித்த ஒரு பாரம் அவருக்கு வந்தது. ஆண்டவரை பார்த்து கேட்டார், சோதோம் குமரவை நீர் அழித்து இந்த அமெரிக்காவை அழிக்காம இருக்கிறீர், நீ மீதி உள்ள தேவன் தானா? இந்த தேசத்துக்கு நீர் எவ்வளவு இரக்கம் செய்து கொண்டு இருக்கிறீர்? சோதோம் குமாராவுக்கு இந்த இரக்கம் செய்யவில்லையே. ஆண்டவர் சொன்னார், இங்கே நீதிமான்கள் இருக்கிறார்கள், இங்கே ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார், ஆத்ம பாரம் உள்ளவர்கள் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒரு அமெரிக்க வரைபடத்தை கொண்டு போடு. அவர் தன்னுடைய அறையிலே ஒரு அமெரிக்க வரைபடத்தை கொண்டு வைத்தார், மேப்பை வைத்தார். உன்னுடைய கையை நீட்டு, உன்னுடைய கையை நான் நடத்த போகிறேன். ஆண்டவர் அந்த அந்த விரலை நடத்தி கொண்டே வந்து ஒரு இடத்துல அந்த விரலை நிற்கும்படி செய்தார். இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். இந்த இடத்தில் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல தொடர்ந்து ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அவர் அந்த இடத்தை குறித்து கொண்டார். ஒரு சில நாட்களுக்குள்ளே ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் அமெரிக்காவில் நடத்த வேண்டியது இருந்தது. அவர்கள் மத்தியில் நின்று பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் இந்த பென்சிகோலா என்ற இடத்தை சுட்டி காண்பித்தார். இந்த பென்சிகோலா பகுதியிலே பிரவுன்ஸ்வில் அந்த இடத்திலிருந்து ஒரு அக்னி மூழும் என்று ஆண்டவர் பேசினார். எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒருவர் அல்லேலூயா என்று குதித்து துள்ளினார். காரணம், அவர் இருக்கிற இடம் அந்த பென்சிகோலா. ஆண்டவரே, அந்த எழுப்புதல் என்னிலிருந்து ஆரம்பமாகாதா? என்னிலிருந்து அந்த அபிஷேக ஊற்றுகள் புறப்படாதா? அந்த ஜீவ நதி பரலோகத்திலிருந்து எனக்குள்ளே இறங்கி வந்து ஆண்டவரே என்னை பயன்படுத்த மாட்டீரா? ஆண்டவர் அவன்றைக்கு அவரை நிரப்பினார். ஒரு சாதாரணமாக தந்தைகள் தினம் என்று அழைக்கப்படுகிற ஒரு தினத்திலே ஒரு பேச்சாளனை ஒரு சுவிசேஷரை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டார். அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்த போது திடீரென்று வானம் திறந்தது, பரலோகம் திறந்தது. எல்லார் மேலும் தபா 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 என்ற ஒரு அக்கினி எல்லாம் கீழே கடந்து உருள ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு அவ்வளவு பேரும் தங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்தார். ராத்திரி வீட்டுக்கு போகும்போது 3 மணி 2 மணி கட்டுக்கடங்காத அக்கினி, அந்நிய பாஷை பேசுகிறார்கள், உருகுகிறார். அடுத்த நாளும் இப்படி கூட்டம் வைக்கணும். மாத கணக்கில் வருஷ கணக்கில் அந்த கூட்டங்கள் நடந்தது. நான் போகும்போது அந்த காட்சியை பார்க்காத இடத்துக்கு, அமெரிக்காவில் உள்ள அந்த இடத்துக்கு தாகத்தோடு போனேன். சாயங்காலம் 6 மணி மீட்டிங்க்கு, காலையில் 6 மணிக்கே கூட்டம். ஆலயத்துக்கு முன்னால் அவ்வளோ கூட்டம், சாயங்கால கூட்டத்துக்காக. நான் போகும்போது காலையில் 9 மணி. நான் போகும்போது அந்த கியூ 1 கிலோமீட்டர் தூரம் வந்துச்சு. எல்லாம் கியூவில் நின்று பாட்டு பாடி நடனம் ஆடி எப்போ கதவு திறக்கும்
நிறைய பேர் பக்கத்துலேயே இந்த பிரெட் எல்லாம் விற்றுட்டு சாண்ட்விச்சஸ் எல்லாம் வச்சது விற்றுட்டு கோக்கு குடிங்க பிரதர்னு நிறைய பேர் சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணி கதவை திறந்ததாம் முழு கூட்டமாக அடித்து உள்ள நுழைந்தது. உள்ளே தேவ பிரசனம் இருந்தபடியால் உள்ள நுழைந்த உடனே தேவனுடைய வல்லமை இறங்கி வெட்டி அவ்வளோ பேரும் தரையில் கிடந்தார்கள். சிகரெட் எல்லாம் தூக்கி போட்டார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா மதுபானம் அது இது எல்லாம் தூக்கி போட்டார்கள். அல்லவா ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணார். அன்றைக்கு பாவத்தை கண்டித்து நீதியை கண்டித்து நியாய தீர்ப்பை உணர்த்தி பிரசங்கம் பண்ணினார். அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தை தொட்டது என்னவென்றால், அந்த கூட்டம் முடிகிற நேரம், ஆல்டர் கால் கொடுக்கிற நேரம், ஒரு சிறு பெண், ஒரு 10 அல்லது 12 வயது இருக்கும் 4வது படிக்கிற பெண், ஆல்டர் கால் ஒரு பாட்டு பாட அவள் வந்தாள். என் அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள், இவ ஸ்கூல்லேருந்து வந்து 4 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடந்து அவரை துதித்து அவருடைய வல்லமை தன்மேல இறங்கும்படி ஒப்பு கொடுத்து அந்த ஜெப அறையிலிருந்து இறங்கி வருகிறாள் என்று சொன்னார்கள். அவள் பாட ஆரம்பித்ததான் ஒவ்வொருவருடைய கழுத்திலும் கர்த்தருடைய கரம் அமர்ந்து அப்படியே தள்ளி கொண்டு வந்து ஆற்றில் முகங்குப்புற அவ்வளோ பேரும் விழுந்து கிடந்தார்கள். பாடல் பாடும்போது இருந்த அபிஷேகத்தை பார்க்கிறோம், வசனத்தை பிரசங்கிக்கும் போது இருந்த தேவ பிரசன்னத்தை பார்க்கிறோம். அவள் ஆல்டர் கால் பாடும்போது அவ்வளவு மகிமை அந்த இடத்துல நிரப்பினது. கடைசி நாட்களில் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் போது உங்களுடைய குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரிகள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலுமே நீ ஆவியை நான் ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் என் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். காலங்கள் செல்ல செல்ல வருகை நெருங்கிக் கொண்டிருக்க இந்த உலகத்தை ஒரு அந்தகார வல்லமையும் இந்த உலகத்தின் அதிபதியான அந்தி கிறிஸ்துவும் நுழையிற காலம் வர வர ஆண்டவர் எப்படியாவது ஒரு கூட்டத்தை தமக்கென்று தம்முடைய மகிமையின் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி இதுவரை இல்லாத ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை பொழிந்தறிக் கொண்டிருக்கிறார். எப்படி ஆகிலும் புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய இருதய துடிப்பாக இருக்கிறது. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று இன்றைக்கு நீங்கள் எழுந்தருளுவீர்களானால், என்னை ஆவியின் வரங்களுக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் என்று இன்றைக்கு 100க்கு 100 ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்களை 100க்கு 100 பொறுப்படுத்தி உங்களை அக்கினி ஜுவாலையாக்கி எலியாவின் மேலிருந்த அக்கினியை கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படியான பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என்னுடைய கண்களில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு தான் ஆவியின் வரங்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதருங்க. கர்த்தர் அதற்காக வேலை உடை சொல்லுவார். அதற்காக ஆண்டவர் இல்லை. மார்க்கு 16:17 சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் அவனை, உங்களை கொண்டு நடக்கக்கூடிய அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவர் செய்வார் இல்லை என்று இல்லை. ஆனால் ஊழியக்காரருக்குத்தான் ஆவியின் வரங்கள் என்று ஒருபோதும் எண்ணி விடாதருங்க. என்னை ஆண்டவருக்குள்ளே நடத்தின சகோதரி 17வது வயதிலே வயிற்றிலே பிள்ளையோடு விதவையான சகோதரி, யோசித்து பாருங்கள். 17 வயது கணவனோடு 6 மாதம் வாழ்ந்தார்கள். விபத்தில் அவர் மறித்து விட்டார். வயிற்றிலே குழந்தை. இளமும் விதவை எப்படி வெளியே போய் ஒளி செய்ய முடியும்? அவர்கள் ஜெபித்த போது வல்லமையான தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
வீட்டுக்கு வருகிற பால்காரி கீரைக்காரி துணி அயன் பண்றவன் எல்லாரையும் ஆண்டவர்களை நடத்தி விடுவார். அவனுடைய அந்த ரங்கங்களை சொல்வார். அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது, படிக்க வைத்தார்கள், டீச்சர் ஆனார்கள், ஒரு வக்கீலுக்கு கட்டி கொடுத்தார்கள். அந்த வக்கீலுடைய கட்சிக்காரர் கேஸுக்காக வரவங்க அவ்வளோ பேருக்கும் காஃபியை கொடுத்து 10 நிமிஷம் பக்கத்தில் நின்று ஆண்டவர்களை நடத்தாமல் விடவே மாட்டாங்க. அந்த தீர்க்க தரிசனம் அவ்வளவு வல்லமையுள்ளதாக இருந்தது. நான் குடிகாரனாய் வாழ்ந்தபோது என்னை சந்திக்க வந்த அப்போது அவர்களுக்கு 65 வயது. லாட்ஜில் பேச்சுலர்ஸோட தங்கியிருந்த என்னுடைய அறை கதவை தட்டினார்கள். குடித்து வெறித்து இருக்கும்போது கதவை திறந்ததான், ஏன் தம்பி உன்னுடைய முகம் பேய் அறைந்தது போல இருக்கிறது, ஏன் இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறாய், கவலையும் கண்ணீரும் நிறைந்த அந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உன் பிரச்சனையை மாற்றக்கூடியவர், அவர் ஒருவர் தான் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர், அவருடைய கரம் குறுக்கிடட்டும். அந்த வரைக்குள்ளே வந்து ஒரு ஜபம் பண்ணினார்கள் பாருங்கள், என்னால் மறக்கவே முடியாது. இளம் விதவை என்று முறுமுறுத்து போய் மூலையில் உட்காரல்ல, ஏண்டவரே என் கணவனை எடுத்துக்கொண்டீர், உமக்கு அறிவில்லையா, கண்ணில்லையா, இறக்கம் இல்லையா, கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை. நான் பயன்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்தார். அன்றைக்கு அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் உன்னை சுவிசேஷியனாய் தெரிந்து கொண்டு உலகத்தின் பல தேசங்கள் கொண்டு செல்ல இருக்கும் போது நீ ஏன் அற்பத்தனமான பாவ கண்ணிக்குள்ளே சிக்கி கிடக்கிறாய். அந்த தீர்க்க தரிசனம் வரும்போது தரையில் தொப்பென்று விழுந்து விட்டேன், தரையில் உருள ஆரம்பித்தேன். அன்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார். அந்த டிப்ரெஷன், எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன் என்னை வாட்டி வதைத்து கொண்டு இருந்தது. அந்த டிப்ரெஷன் என்னை விட்டு வெளியே ஓடுகிறதை உணர்ந்தேன். என்னுடைய இருதயத்தின் பாரங்கள் விலகுகிறதை உணர்ந்தேன். 65 வயது மூதாட்டி. நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பிரச்சனை அல்ல. உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாலியங்கு சோவுக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்ததினாலே அவ்வளவு எழுப்புதலை அந்த பென்சகோலா என்ற இடத்துல ஏற்படுத்தும்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். உலகத்தார் ஆவியின் வரம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்து புராணங்களை பார்த்தால் அங்கேயும் அவர்கள் வரங்கள் என்று சொல்லுகிறார். பல முனிவர்கள், பல ரிஷிகள், பல சாதுக்கள், சன்னியாசிகள் மாத கணக்கில் தவம் இருந்து இறைவனை நோக்கி தவம் இருந்து அரிய பெரிய காரியங்களை செய்யணும், கூடு விட்டு கூடு பாயணும், மறித்த ஒரு பசுக்குள்ள பூந்து அதை உயிரோடு எழுப்பிடணும், மனிதனை அப்படியே சிலையாய் நிற்க செய்யணும், உட்கார்ந்து இருக்கிற இடத்த விட்டு எலும்ப செய்யாம அப்படியே உட்கார்ந்தபடி கம் போட்டு ஒட்டி வைக்கிற நிறைய வித்தைகள் எல்லாம். நான் சிறுவனாய் இருக்கும்போது வரத்தை பற்றி ஒரு கதையை கேட்டேன். ஒரு பக்தன் எத்தனையோ நாட்கள் வரத்துக்காக தவம் இருந்து கொண்டே இருந்தானாம். கடைசியில் இறைவன் தோன்றினார். பக்தா, உன் பக்தியை யாம் மெச்சினோ, நீ வேண்டுவது என்ன? இறைவனை பார்த்து, இறைவா, நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணும். தந்தோம் டார் இறைவன். இவர் ஓடி போய் மைக்கை தொடுறார், டேபிளை தொடுறாரு, எதை தொட்டாலும் கோல்டா மாறிட்டே இருக்கு. வீடு பூரா அவ்வளோ கோல்டு. இப்போ பசிச்சுது, சாப்பிடலான்னு சாப்பாடை தொட்டா அதெல்லாம் பொண்ணா மாறிச்சு. பசிக்குது, தாங்க முடியல, ஓடி போய் அம்மா பசிக்குதா கொடுன்னு மனைவியை தொட்டாரோ இல்லையோ பொற்சேலையாக மாறிட்டான்.
கடைசில வரம் பெற்ற பக்தன் பட்னி கிடந்து பரதாமாசத்தானாம். எனக்கு சின்ன பிள்ளையில அப்படி ஒரு ஆசை, நான் தொட்டது பொண்ணாக வேண்டாம் ஆண்டவரே, சாக்லேட்டா மாறினா போதும், உண்மையா முழங்கல் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். சர்ச்சில் நல்ல அழகா பெயிண்ட் அடிச்சு வெள்ள மஞ்சள் பெயிண்ட் இருக்கும், எல்லாம் பால் கட்டியா மாறினா இவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் வரம் தரக்கூடாதா? உலகத்தில் உள்ள ஆவியின் வரங்களுக்கும் நம்முடைய ஆவியின் வரங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இந்த ஆவியின் வரத்தை இயக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியின் வரம் எப்பொழுது செயல்படும்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, அந்த பரிசுத்தாவின் வல்லமையிலிருந்து தான் ஆவியின் வரங்கள் புறப்படும். பரிசுத்தாவியை பெறும்போது பரிசுத்தாவியானவர் பரலோகத்தில் இந்த வான்புறா நமக்குள்ளே இறங்கி வந்து நமக்குள்ளே தங்கி அவர்தான் இந்த வரங்களை செயல்படுத்துகிறார். நாம் அந்த இதை செயல்படுத்த முடியாது. நமக்குள்ளே அந்த பாரம் வரும்போது ஆவியானவர் நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த வரங்களினாலே அவர் செயல்பட விரும்புகிறார். நம்முடைய உள்ளமாகிய பாத்திரம், ஆவியானவர் தங்கியிருக்கிற வாசஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்கும்போது, நமக்கும் ஆவியானவருக்கும் ஒரு ஆழமான ஐக்கியம் இருக்கும்போது, போகும்போது நடக்கும்போது ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷையில் பேசி பேசி நமக்கு கொடுத்த ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பும்போது, ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அந்த வரங்களை செயல்படுத்துவார். தாலந்துகள் வேறு, ஆவியின் வரங்கள் வேறு. உலகத்தாருக்கு பல தாலந்துகளை ஆண்டவர் கொடுக்கலாம். சங்கீதங்களை பாடுகிற தாலந்துக்கு கொடுக்கலாம், இசைக்கருவிகளை மீட்டுகிற அழகான தாலந்துகளை கொடுக்கலாம். ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவனுடைய நாமத்துக்கென்று நமக்கு விசேஷமான தாலந்துகள் கொடுக்கிறார். அது உலகத்தார் கொடுத்த தாலந்துகளை பார்க்கிலும் கோடி மடங்கு மேன்மையானவை. ரட்சிப்பில நமக்கு தாலந்துகள் உண்டு. ஆண்டவர் ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தையும் கொடுத்தார். அதை வைத்து விருத்தி செய்ய வேண்டும், அதை வைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், அதை வைத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரணும். 5 தாலந்தை பெற்றவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்தபோது எஜமான் மகிழ்ந்தார், அன்போடு தட்டி கொடுத்தார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமான் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2 தாலந்து உள்ளவன் இன்னும் 2 தாலந்தை பெருக்கினான், ஆண்டவர் மகிழ்ந்தார். ஆவியின் வரங்களை கர்த்தருக்கென்று செயல்படுத்தும் போது இன்னும் அதிகமான வரங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார், இன்னும் அதிகமான வல்லமை கொடுத்து கொண்டே இருப்பார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், ஆண்டவருடைய தத்துவம். ஆனால் ஒரு தாலந்தை வாங்கினவன் என்ன பண்ணினான்? அதை போய் புதைத்து வைத்து விட்டான். நான் சிறு வயதிலிருந்து ஒரு பெந்தைக்கோசை சபையை சேர்ந்தேன். எங்களுடைய கிராமத்தில் அந்த பெரிய பெந்தைக்கோஸ்தை சபை இருந்தது. என் வாழ்நாளில் ஒரு தடவை கூட ஆவியின் வரத்தை ஒரு விசுவாசி பெற முடியும். விசுவாசி அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த முடியும்னு கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், ஒரு பிரசங்கமும் நான் கேட்டதில்லை. வருஷ கணக்கில் அந்த சபையில் இருந்தேன். அங்கே சபையில் இருக்கவங்களுடைய பரிதாபம் என்னன்னா, தங்க தாளந்தெல்லாம் பரிசுத்தவான்களுடைய பாதத்தில் புதைச்சி வச்சிடணும். நீ வரங்களை செயல்படுத்தினா உனக்கு சுயாதீன ஆவி வந்துவிடும். வரங்களை செயல்படுத்த அனுமதிக்கவே மாட்டார். அதை பற்றி டீச்சிங்கே இல்லை. எல்லாத்தையும் அந்த பரிசுத்தவான்களுடைய பாதத்தில் புதைச்சி வச்சுட்டு கம்முன்னு கை கட்டி எல்லாம் ஆராதனை, எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருந்து ட்ரம் அடிச்சு பாடி மறுபம் அலதான். கீழே மெய்ப்பதில்லாத ஆடுகளை போல இருக்காங்களே, அதை பத்தி அக்கறையே கிடையாது.
இந்தியா ஜ மக்கள் ரட்சிக்கப்படுமே அதுக்கு பற்றி ஜபிச்சத நான் கேட்டதே இல்லை. மருவ மலையில கூடாரம் போடணும்னு பேதர் விரும்பினார். ஆண்டவர் அனுமதிக்கல. கீழே இருக்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளப்பா, நீயே நாலு சுவருக்குள்ள கொட்டடிச்சு கொட்டடிச்சு பிரியாணியே தின்னுட்டு இருக்கீங்க. ஒரு ஒருவேளை சாப்பாடு இல்லாம பசியா இருக்கிற நிலைமை என்ன? இயேசு அறியாத திரளான வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களுடைய நிலைமை என்ன? ஆவியின் வரங்கள் ஆண்டவர் எதற்கு தருகிறார்? நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் போகக்கூடிய எளிமையான மக்களை விடுவித்து பரலோக பாதையில கொண்டு வரணும். அதற்காகத்தான் ஆண்டவர் ஆவின் வரங்களை கொடுக்க. உடைய நோக்கம், எனக்கு ஆவின் வரம் தந்தா தான் நான் கொடி கட்டி பறக்க முடியும், எனக்கு ஒரு பேர்புகள் உண்டாகும், எல்லா ஜனங்களும் அந்த வரங்களை தேடி என் வீட்டுக்கு வருவாங்க, நான் ஒரு பெரிய ஆளாகணும்னு நினைச்சு வரம் கேட்டா உன் நோக்கமே தப்பு. வரங்கள் உன் பேர்புகளுக்காக அல்ல. பணமும் பொருளும் உன் பின்னால வரணும், மந்திரிமார் கை கட்டி வரணும், அதற்காக ஆண்டவர் வரம் தருகிறதல்ல. வரம் கொடுத்தவர் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், அவருடைய இரத்தத்தினால உன்னை கழுவினவர், உன்னை மீட்டெடுத்தது போல எல்லா மக்களையும் மீட்டெடுக்கணுங்கிற ஒரு தாகம் உள்ளவர். ஆகவே நீங்க வரத்தை கேட்கும்போது அன்றோட்ட சொல்லுங்க, நீ எவ்வளவு வரங்களை தந்தாலும் உமக்கு முன்பா தாழ்மையோடு நடந்து கொள்வேன். ஒளியர்களுக்கு முன்பு, விசுவாசிகளுக்கு முன்பு மிகுந்த மனத்தாழ்மையோடு நான் நடந்து கொள்வேன். என்னை ஜனங்கள் மத்தியில் நான் காண்பிக்க மாட்டேன். என்னுடைய ஆண்டவரை நான் உயர்த்துவேன், என் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவேன். அந்த எண்ணத்தோடு ஆவின் வரங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் ஆவின் வரங்களை நிறைவாய் உங்களுக்கு தருவார். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், நான் ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கணும், சாத்தானுடைய கோட்டையை நான் தகர்க்கணும், எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும், புறஜாதி மக்கள் திரளாய் என் ஆண்டவரண்டை சேர்க்கப்படணும். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ஆவியின் வரங்களோடு எழும்புவதற்கு முன்பு ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தார். ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டார். அருகிலே சேராபின் கீழ் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை விட்டு ஒரு நிமிடம் தன்னுடைய முகத்தை திருப்பி அந்த சேராபீன்களை கண்ட உடனே அந்த சேராபீன்கள் என்ன செய்தது? ரெண்டு செட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டது. எங்க முகத்தை பார்த்து பெரிய ஆராய்ச்சி பண்ணான் ஏசாயா, எங்க முகத்தை பார்த்து இது ஆணா பொண்ணா, என்ன ஏஜி, கண்ணு என்ன கலர், மூக்கு எப்படி இருக்கு, கிளி மூக்கா சப்ப மூக்கா, உன் கண்கள் கர்த்தரையே பார்க்கட்டும். ஒரு நாள் ஆண்டவர் உன்னை மகிமையான தீர்க்கதரிசியாய் உயர்த்தும் போது உன்னுடைய முகத்தை மூடிக்கொள். பார்க்கிறவர்கள் உன்னுடைய முகத்தை அல்ல, கர்த்தருடைய முகத்தையே பார்க்க. உத்தாசி வரும் பருவதமாகிய கர்த்தரையே கண்கள் நோக்கி இருக்கட்டும். ஓம் பக்கமா ஜனங்களை திருப்பாத, உனக்கென்று சாம்ராஜ்யத்தை உண்டாக்காத, உனக்கென்று பேர்புகளை உண்டாக்காத. ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி, ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி, ரெண்டு சட்டைகளால் பறந்தார்கள். நம்முடைய ஏலிம் சபையிலிருந்து ஒரு இளம் வயது உள்ள வாலிபன் திருப்பத்தூருக்கு போய் 21 நாள் உபவாசம் பண்ணும்படி போனான். ஜெபமணி கொண்ட ஏறந்தான். முடிகிற நேரம் எதிர்பாராத விதமாக திடீரென்று ஆண்டவர் அவனுடைய அறைக்குள்ளே போனார். ஒரு சேர் எடுத்து போட்டுட்டார். உனக்கு என்ன வேண்டும்? அந்த வாலிபன் சொன்னான், எனக்கு 9 ஆவியின் வரங்கள் வேண்டும். இயேசுவில 9 ஆவியின் வரங்கள் இருந்தன.
பவுல் அப்போஸ்தலன் 9 ஆவியின் வரங்களை செயல்படுத்தினார். எனக்கு 9 ஆவியின் வரங்கள் வேண்டும். ஆண்டவர் கேட்டார், நான் வேண்டாமா? வரங்களை பார்க்கிலும் என்னை அதிகமாய் நேசிப்பாயா? ஆண்டவர் சொன்னார், 9 வரமும் தந்தா உன் நிலைமை என்னாகும்னு எனக்கு தெரியும். உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது. வரங்கள் செயல்படும் போது பெருமையும் ஜனங்களும் உன் காலில் விழுறதும் உன்னை நான் இழந்து போக விரும்பவில்லை. ஒரு வரத்தை கேள், தாழ்மையோடு அந்த வரத்தை செயல்படுத்தி என்னோட நாமத்தை மகிமைப்படுத்து. அதற்கு பிறகு அடுத்த வரத்தை கேள், நீ தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு வரங்களாய் நான் உனக்கு தருவேன். மொத்தமாக 9 வரத்தையும் அள்ளி கொடுத்தால் உன்னை நான் இழந்து விட வேண்டியது இருக்கும். ஆண்டவர் த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அவருக்கு கொடுத்தார். வேர்ட் ஆஃப் நாலேஜ் இந்த வரம் அன்றையிலிருந்து ஆப்ரேட் பண்ணதை நான் பார்த்துருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடித்து திரளான ஆத்துமாக்களோடு கர்த்தருடைய பாதத்துக்கு போனோம்னா அந்த தாழ்மையை காத்துக்கொள்ளு. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை உங்களிலும் இருக்கட்டும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் கர்த்தருக்கு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்த தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:5-10 வாசிக்கும் போது அந்த தாழ்மையே உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஏன் அநேகர் ஆவியின் வரங்களை பெறாமல் இருக்கிறதுக்கு சில தவறான எண்ணங்கள் அவருடைய மனதில் விழுந்திருக்கிறது. சாத்தான் சொல்லுவான், ஆவியின் வரத்தை கேட்காத நீ விழுந்து போவா, ஆவியின் வரத்தை கேட்காத உனக்கு பெருமை அடைஞ்சிரும், ஆவியின் வரத்தை கேட்காத யூதாஸ் காரியத்து மாதிரி வந்துடுவா, ஆவியின் வரத்தை கேட்காத எத்தனை வரம் பெற்றவங்க முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விமானம் விழுந்துட்டுன்னா அதுக்காக யாரும் விமானத்தில் போகாமல் இருக்கிறது இல்லை. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னா அதுக்காக யாரும் பஸ்ஸில் ஏறாமல் இருக்கிறது இல்லை. நிறைய பேருடைய விழுகைக்கு காரணம் பெருமை தான். லூசிஃபர் கொண்டு வருகிற ஒரு தந்திரமான ஆயுதம் பெருமை. கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொன்னா ஆ உனக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இந்த பெருமை தான் பெரிய வீழ்ச்சிக்கு அடையாளம். சிலரை பார்த்து சாத்தான் சொல்லுவான், நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எவ்வளவு படுபாவியா இருந்தா, எவ்வளவு மோசமா நடந்தா, எவ்வளவு விபச்சாரம் செய்தா, உனக்கா ஆண்டவர் வரத்தை தரப்பட மாட்டாரு. மூஞ்ச பாரு, வரம் பெறு, ஆளை பாரு. சாத்தான் சொல்லுவான், நான் சொல்லல. ஏன்ட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா, நீ குடியார, நீ சூதாட்ட பெரிய, நீ சினிமா பைத்தியம், உனக்கு ஆண்டவர் வரம் தர. ஒரு நாள் சங்கீதம் 68:18 வாசித்தேன். அதுல எழுதியிருக்கு, துரோகிகளான மனுஷருக்காகவும் ஆண்டவர் வரத்தை பெற்றுக்கொண்டார். துரோகிகளை பழைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. நீ கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறார். நீ கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாக இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகி. மகிழ்ச்சியோடு தாம் பிள்ளைகளுக்கு ஆவியின் வரங்கள் அவர் தருவார். உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறாரா? எபேசியர் 4:7-8 வாசிக்கிறோம், அவர் பாதாளத்தை உன்னதங்களுக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அருளி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட அருவறுப்பான வாழ்க்கை இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அதெல்லாம் மூடி போட்டு விட்டது. அதெல்லாம் கழுவி ரத்தாம்பரம் போல இருந்த பாவங்கள் எல்லாம் பஞ்சை போல வெண்மையாக்கி விட்டது. கடலின் ஆழத்தில் ஆண்டவர் அதை போட்டு விட்டார். அதை எண்ணாமலும் இருப்பார் அவர், எண்ணாமலும் இருப்பார். அவ்வளவு தயவு பெருத்தினார், தயாள நிதி அவர். அவர் சாத்தான் எந்த அக்யூஸ் பண்ணாலும் நம்பாதுங்க.
சாத்தான் கொண்டு வருகிற அடுத்த என்ன என்றால் வரங்கள் எல்லாம் அது அப்போஸ்தலர் காலத்தில் நடந்துச்சு. இந்த 20ஆம் நூற்றாண்டா அப்படி வரமே கிடையாது. அது ஏதோ ஒன்று ரெண்டு பேரை தான் கொடுப்பார். வரங்கள் ஒழிந்து போய்விட்டன. சிலர் சொல்லுவாருங்க, 1 கொரிந்தியர் 13 கடைசியில் நீங்கள் வாசிக்க இல்லையா, தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போ, அறிவானாலும் ஒழிந்து போ. அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருப்பார். ஆவியானவர் இருக்கிற வரையிலும் ஆவியின் வரங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். அப்போஸ்தல நாட்களோடு சபை முடிவடைந்து விடவில்லை. இன்றைக்கும் சபையை பூமியில் வைத்திருக்கிறார். தம்முடைய மனவாட்டியை வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். எந்த வரமும் ஒழிந்து போவதில்லை. அப்படின்னா 1 கொரிந்தியர் 13 தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போ, அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போன எழுதியிருக்கிறத. ஆமா, பரலோகத்துக்கு போன உடனே அது ஒழிந்து போ. பரலோகத்துக்கு போன பிறகு வரங்கள் செயல்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நேருக்கு நேராக நம்ம முன்னால் இருப்பார். அந்த மகிமை நிரப்பி கொண்டு இருக்கும். ஒழிந்து போகும், பரலோகத்தில் ஒழிந்து போகும். ஆனால் பூமியில் ஆவியானவர் இருக்கிற வரையிலும் வரங்களும் கிருபை வரங்களும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆவியானவர் நிலை கொண்டு இருப்பார். ஆமே ஹாலேலூயா ஹாலேலூயா. இன்னும் சிலர் கேட்பாங்க, நம்ம இந்த வரத்தை கேட்குறோம், பரிசுத்தாவியை கேட்குறோம், இந்த வஞ்சக ஆவி அந்த நேரம் உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, பிசாசுகள் உள்ள நுழைஞ்சிட்டா, குட்டி சைத்தான்கள் நுழைஞ்சிட்டா, நம்ம ஆவின் வரத்தை கேட்டால் அது நுழைஞ்சிட்டனா என்ன என்ன ஆகும். ஆண்டவர் இயேசு அதற்கு ஒரு அழகான பதில் சொன்னார். லூக்கா 11:13 ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தகப்பன் ஒரு அன்புள்ள தகப்பனை பாருங்கள், அவன்கிட்ட பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டா அந்த தகப்பன் கல்லை கொண்டு கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை பிடிச்சி தின்னு, நல்ல பாம்பை கருணாக பாம்பை கொடுத்து தின்னுன்னு சொல்லுவானா, அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? நீனே உன் பிள்ளைக்கு அப்படி நல்ல அப்படி கொடுக்க மாட்டேன். பரமப்பி தான் எவ்வளோ அன்புள்ள வேறு. அவர்கிட்ட போய் நீ பரிசுத்தாவியை கேட்கும்போது, நீ வரங்களை கேட்கும்போது அவர் எப்படி உனக்கு சாத்தானை கொடுப்பார்? உங்களுடைய உள்ளம் கழுவப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஏந்தும் போது ஒரு நாளும் சாத்தானில் அருகிலே வர முடியாது. ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உன் மேல வைராக்கியமாய் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சாத்தான் உன்னை தொடுவதற்கு ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. வரங்களை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அப்பா பிதாவி என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவியார் ஆவியையே கொடுத்திருக்கிறார். உங்க மேல் ஆவியின் வரங்கள் இப்பொழுது இறங்க போகிறது. நல்ல ஒரு உற்சாகம் ஆட்டுகிற செய்தியை நாம் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல உற்சாகம் ஊட்டுகிற செய்தி, நல்ல ஒரு விசுவாசத்தின் வரங்களை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர்கள் பேசி நல்ல உற்சாகம் ஊட்டுகிற செய்தியை நம்ம இன்றைக்கு நம்ம கேட்டு இருக்கிறோம். நல்ல ஜபங்களை எல்லாம் கடைசி ஜபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய வரங்களை கொடுத்து நம்ம எல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிற காலம் கூடிய விரைவில் இருக்கிறது. இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஒரு மகா பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய திருச்சபைகளில், நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய தெருக்களில் காண அவர் வாஞ்சையுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வாராக. தொடர்ந்து இந்த விசுவாசங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அந்த வரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா வரங்களும் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படணும், என்னுடைய குடும்பங்களில் செயல்படணும் என்பதற்காக நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். சபையின் சில அறிவிப்புகளை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம கூடி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வருகிறார். கடந்த வாரங்களில் நம்ம 20 ஜபத்தில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் நம்ம 20 ஜபத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளை மறுநாள் 14 ஆகஸ்ட் அன்றைக்கு நம்ம
இரவு ஜபத்தை நம்ம தரித்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்று இரவு 10 மணி முதல் காலை அதிகாலை 1:30 வரை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய பட்டணங்களுக்காகவும் நம்முடைய சபைகளுக்காகவும் எல்லா விதமான காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இன்னும் கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்று இந்த இரவு ஜபத்தில் நம்மோடு கூட பிரதர் ஸ்டீஃபன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. பிரதர் ஸ்டீஃபன் கார்ஸ் அவங்க நம்ம அருமையாக அழைக்கிற நம்முடைய ஸ்டீஃபன் கார்ஸ் அண்ணன் அன்பரின் ஊழியங்களை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு வருகிற அந்த ஸ்டீஃபன் கார்ஸ் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. அன்றைக்கு நீங்கள் ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் நீங்கள் ஒரு உபவாசத்தோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம். அந்த இரவு ஜபத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யணும், தேசத்தில் செய்யணும், என்னுடைய குடும்பங்களில் செய்யணும் என்பதை நீங்கள் வாஞ்சியோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அன்று நம்முடைய பாஸ்தரும் நம்முடைய நம்மோடு கூட அருமை நம்முடைய போதகர் ஆஸ்பான் ஜபத்திரி அவங்களும் கர்த்தருடைய நம்முடைய நம்மோடு கூட இருந்து பிரேயர் நடத்துவாங்க. ஜபத்தை நடத்தி அநேக அற்புதங்களையும் அடையாளங்கள் குறித்து சொல்லுவாங்க. அந்த இரவு ஜபத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கேட்டு கர்த்தருக்குள் நாங்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த இரவு ஜபத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல வருகிற 15th August அன்றைக்கு விடுமுறைய தினமாக இருக்கிறபடினால அன்றைய தினமும் காலை நம்ம கூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த விடுமுறை நாளாக இருக்கிறபடினால நீங்கள் வீட்டில் இருப்பீங்க மேக்சிமம். அன்றை எங்களோட கூட இணையதளத்தில் நீங்கள் இணைந்திருக்குமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அன்று காலை 10 மணிக்கு சரியாக தொடங்கி 2 மணி வரை அந்த கூடுகை நடைபெறும். அந்த கூடுகைக்கு ஜபமே ஜெயம் என்று நம்முடைய போதகர் ஆஸ்பான் ஜபத்திரி அவங்க ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஜபத்தினால நம்ம எல்லாவற்றையும் வெல்ல முடியும், ஜபத்தினால எல்லா விதமான காரியங்களையும் நம்ம நடப்பிக்க முடியும் என்பதற்காக அந்த ஒரு ஜபமே ஜெயம் என்ற ஒரு தலைப்பில் நம்ம கூடி நம்ம ஆராதிக்க போகிறோம், நம்ம ஜபிக்க போகிறோம், கர்த்தருடைய பாதத்தை நம்ம மன்றாட போகிறோம். அன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அன்றைக்கு திருச்சி பட்டணத்திலிருந்து நம்முடைய அருமை சகோதரர் எபினேசர் பாலங்கள் நம்மளோட கூட இணைந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை அன்றைக்கு கொண்டு வருவாங்க. சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை ஜபமே ஜெயம் என்ற தலைப்பில் நம்ம கூடி நம்ம ஜபிக்க போகிறோம். ஒரு சிறப்பு ஒரு கூடுகையாக இருக்கும். அந்த கூடுகை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிற ஒரு கூடுகையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த கூடுகையில் நீங்கள் காலை சனிக்கிழமை காலை நீங்கள் இணைந்திருக்குமாறு உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறோம். அந்த ஆராதனையில் நம்முடைய அருமை போதகர் பாஸ்டர் ராஸ்பான் ஜபத்ரி அவங்க ஜபத்தில் நம்மை நடத்துவாங்க. எப்படி ஜபிக்கணும், எப்படி மன்றாடி நம்ம ஜபிக்கணும் என்பதை குறித்து ஜபத்தில் நம்மை நடத்தி கர்த்தருடைய ஒரு சிறிய செய்தியும் அவர்கள் கொண்டு வருவாங்க. அதற்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையை நம்முடைய திருச்சபையில் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்படும். அந்த பந்தியில் நீங்கள் பரிசுத்தத்தோடும் சுத்திகரிப்போடும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அதற்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு ஜபம் நம்முடைய திருச்சபையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை அன்று சனிக்கிழமை 15th August அன்றைக்கு ஈவினிங் 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்கென்றால் பரிசுத்தத்திற்காகவும் சுத்திகரிப்புக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கர்த்தருடைய பந்தி நாம் அனுசரிக்க போகிறோம். அதற்காக பிரத்யோகமாக கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து நம்மை தாழ்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம் கர்த்தருடைய பந்திக்கு நம்ம நுழைய வேண்டும் என்பதற்காக பாஸ்டர் ஆஸ்பான் ஜபத்ரி அவங்க அந்த ஒரு பிரத்யோக ஜபத்தை அவங்க அந்த அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க. அந்த ஜபத்தில் நீங்கள் யார் யாரெல்லாம் அந்த பந்தியை நீங்கள் அனுசரிக்க போகிறோம் என்று விரும்புகிறீர்களோ தயவு செய்து நீங்கள் அந்த சனிக்கிழமை நடைபெறுகிற 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறுகிற அந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தயவு செய்து அந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அப்போது தான் நம்ம சுத்திகரிக்கப்படுவோம், நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவோம். அப்போது தான் நம்முடைய கர்த்தருடைய பந்தில் நம்ம கலந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். வழக்கம் போல நம்முடைய திருச்சபையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரை கர்த்தருடைய செய்தி வேலையாக இருக்கிறது, ஓய்வு நாள் செய்தி வேலையாக இருக்கிறது, கர்த்தருடைய ஆராதனை வேலையாக இருக்கிறது. 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரை நம்முடைய அந்த கூடுகை இருக்கும். அந்த கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உற்சாகப்படுத்துகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அநேக அது ஒரு ஓய்வு நாள் ஆராதனை மாத்திரமில்லாமல் ஒரு அற்புதத்தின் ஆராதனையாக ஒரு அதிசயத்தின் ஆராதனையாக அந்த ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய போதகர் வார்த்தையை கொடுக்கிற வேளையில் அநேக பேர் மனம் திரும்பி கொண்டு வருகிறாங்க, அநேக ரட்சிக்கப்படாதோர் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறாங்க, அநேக காரியங்களை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டு வருகிறார். அந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அன்றைக்கு 8 மணிக்கு கரெக்டாக நம்முடைய திருச்சபையில் யூடியூப் வாயிலாக அந்த ஆராதனை ஸ்டார்ட் ஆகி 9 மணியிலிருந்து 10 மணி வரை 2 ஆவிக்குரிய
டிவி சேனல்களில் நம்முடைய அவர்களாக முன் வந்து அந்த 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 தேவ செய்தி அவங்க ஒளிபரப்ப போகிறாங்க. ஒன்று அருள்வாக்கு டிவி பாண்டிச்சேரியிலேருந்து ஒளிபரப்பாகிறது. அந்த அருள்வாக்கு டிவியில் கர்த்தருடைய வார்த்தை 9 மணிலிருந்து 10 மணி வரை புறப்படும். அந்த நேரத்தை அவங்க பொறுப்படுத்தி அவங்க ஒளிபரப்புகிறாங்க. அது மாத்திரமல்ல இன்னொரு டிவி கிராஸ் டிவி என்ற ஒரு டிவி நீங்கள் அறிந்திருப்பீங்க. அந்த கிராஸ் டிவிலையும் அவங்க முன் வந்து அந்த அந்த 1 மணி நேரம் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த சொல்லுகிற அந்த அந்த நேரத்தை அவங்க அந்த நேரத்தை அவங்க பொறுப்படுத்தி நேரலையில் அவங்க கொடுக்க போகிறாங்க. அந்த 2 டிவி சேனல் மூலியமாகவும் நம்முடைய ஏலிம் யூடியூப் சேனல் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் நீங்கள் இணைந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா கூடுகையிலும் எல்லா ஆராதனையிலும் நீங்கள் இணைந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக துதிக்கணும், இன்னும் அதிகமாக வேதத்தை அதிகமாக வாசிக்கணும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளார் எப்போதும் உண்டாகணும். குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்முடைய தனி நபர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும் போது நம்முடைய தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நல்ல ஒரு ஆவிக்குரிய வரங்கள் செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை மறுபடியாக நீங்கள் அசை போட்டு பார்க்கும்படியாக உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். குறிப்பு எடுத்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த குறிப்புகள்லாம் மறுபடியாக நீங்கள் அசை போட்டு பார்க்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுதும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி நின்று கர்த்தருடைய கடைசி ஜபத்திற்காக நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி நின்று கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி அந்த இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து, தேவனே, இன்று என் இடத்துல பேசியிருக்கிறீரப்பா. இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறீர். நான் தாழ்மையாக இருப்பாண்டவரே. இந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நான் உயர்த்துவேனப்பா என்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவேன். நான் தாழ்மையாக இருந்து இந்த வரங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவரே, இந்த வரங்களை எல்லாம் எனக்கு கொடுங்கப்பா. இந்த வரங்களை எல்லாம் நீ எனக்கு கொடுக்கும்போது நான் இன்னும் நான் தாழ்மையாக இருப்பேன்ப்பா. இன்னும் நான் தாழ்மையாக இருந்து உண்மையும் உத்தமமாக இருந்து ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லுவோமா? ஓ, அந்த இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து, அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, இந்த வரங்களை எல்லாம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசன வரங்களை கர்த்தர் எனக்கு கொடுங்க. இந்த பிசாசுகளை துரத்துகிற வரங்களை எனக்கு கொடுங்க. முக்கியமாக ராஜா, ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எல்லா எந்த விதமான மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளார எந்த விதமான ஆவி செயல்படுகிறது என்பதை இனங்கொண்டு அதன் கிரியைகளை சுட்டரிக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டு இருக்காங்கப்பா, இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தை ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீ ஒருவனுக்கும் தூரமானவர்கள் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் நீர் என்பதை நீ நிரூபிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்ற வார்த்தையும் தக்கதாக ராஜா. எவ்வளவோ பேர் பக்தி உள்ளதா இருக்கிறாங்கப்பா. தேவனே, எல்லா மார்க்கத்திலையும் பக்தி உள்ளவராக இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை தொடுவீராக. என் தேவனுடைய கரம் தொடப்படுவதாக. எல்லா விதமான வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்கள் மேல இனி இயேசு ராஜாவுடைய கரம் இறங்கி கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை என்று வேதவசனத்தின் தக்கதாக. எங்களை வெக்கப்படுத்தாத தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்களை வெக்கப்படுத்தாத தேவனுக்கு கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, ஜெய கிறிஸ்துவாக எங்களுக்கு முன்பதாக செல்வீராக. இன்றையிலிருந்து ஆண்டவரே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். ஆவிக்குரிய கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வரங்களுக்காக நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே ஆண்டவரே. ஆவிக்குரிய வரங்களுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம், நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தை நான் பிடிக்கிறோம் அப்பா. கர்த்தாமே, அந்த ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இயேசு ராஜா உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்த போகிறதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி நம் சொல்லுவோமா? என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு வல்லமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் கர்த்தருடைய வருகை பெரியந்தும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா.
இந்த ஏழும் மகிமையான எழுப்புதல் தேவாலயத்தின் நேரடி ஒளிபரப்பில் எங்களோடு கூட இணைந்திருந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருங்கள். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமல், ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாமல் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாராக.